இப்படியெல்லாம் படுத்துட்டுல சும்மா இருக்க முடியாது பூமாரி. உங்க மாமா தான் என்னை எந்திரிக்கவே கூடாதுன்னு உட்கார வச்சிட்டு இருக்காரு. ஐயோ அக்கா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலையே. நான் போய் சமையல் கட்டுல ஏதாவது சமைக்கிறேன்னு கூட நீ எந்த வேலையும் செய்ய கூடாது, கம்முனு போய் உட்காரணும், நானே எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வருவேன்னு சொல்லி என்னையுமே சமையல் கட்டு பக்கம் கூட விட மாட்டேங்கிறாரு. ஒரு விஷயம்னா பூமாரி, உங்க மாமாவை கையிலேயே பிடிக்க முடியாது. இப்படிதான் தாதும் தாதும்னு குதிச்சுக்கிட்டே இருப்பாரு. எல்லாம் உங்க மேல இருக்க அன்புதான் அக்கா. அன்புனாலும் உங்க மாமாவோட அன்பு தொல்லைதான். அப்படி சொல்லாத பூமாரி, இத்தனை வருஷம் நான் பொறுமையா இருந்தேன், இன்னைக்கு எனக்குன்னு ஒரு குழந்தை, அதே மாதிரி நீயும் பொறுமையாயிரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இத்தனை நாளா நீ எந்த கஷ்டமும் படலல்ல, அதனாலதான் இந்த குறிப்பிட்ட நாள் வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி நீ கத்துக்கணும்னு சொல்லிதான் இந்த கஷ்டமா என்னமோ. விடு, இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். என்னைக்குமே நீ தான் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு, அதுக்கப்புறம் தான் என் வயித்துல இருக்க பாப்பா. எங்க அம்மாவும் உங்களை மாதிரியே இருந்திருக்கலாம், ஆனா எங்க அம்மா என் ஃபீலிங்ஸ் கூட என்ன என்னன்னு காது கொடுத்து கேட்டதில்ல. எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு அலையும். ஏமா அங்கேயே நின்னுட்டு இருக்க, பா இங்க வந்து பெட்ல உட்கார் வா. இல்லக்கா பரவாயில்ல, நான் இங்கே நினைக்கிறேன். சொல்றேல வாமா. மகா, அடடா பூமாரி இங்கதான் இருக்கியா? நீ தோட்டத்துக்கு போயிட்டு நினைச்சேன். அடடா, நீ தோட்டத்துக்கு போயிட்டு நினைச்சதானே ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ஊத்திட்டு வந்தேன். நீ இருக்கன்னு தெரிஞ்ச ரெண்டு கிளாஸ் ஊத்திட்டு வந்திருப்பேன். இந்த இதை நீ குடி, நான் அத்தைக்கு ஊத்திட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாமாமா, நீங்க முதல்ல கொடுத்ததே வயிறு ஃபுல்லா இருக்கு, அத்தைக்கு கொடுங்க போதும். பூமாரி நீ வாங்கி குடிமா, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா, நீங்க தான் இன்னைக்கு குடிக்கணும், நீங்க குடிங்கக்கா. மாமா அத்தைக்கு கொடுங்க மாமா. சரி அப்ப உள்ள கிளாஸ்ல ஊத்தி வச்சிருக்கேன், நீ அதை எடுத்து ஊத்திக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமாமா. எடுத்துக்கமா. ஓ சரி சரி, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னமா? என்னது குங்குமப்பூ போட்ட பாதாம் பாலு? ஐயோ குங்குமப்பூ எங்க கிடைச்சது? உனக்கு இப்படின்னு சொன்னல்ல, உடனே நான் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமே உனக்கு சத்தான ஆகாரம் மட்டும்தான். வாய்க்கட்டு வாய்க்கட்டு, முதல்ல குடி. எனக்கு வேண்டாம். ஆகலாம் இல்ல, இனிமே நீ குடிச்சுதான் ஆகணும். வாயக்காட்டு இல்லைன்னா நானே ஊத்தி விட்டுருவேன். வாயக்காட்டு இல்ல நான் ஊத்தவா? என்னமா எப்படி இருக்கு? சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பரா இருக்கு. இன்னும் உனக்கு எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. உடம்புக்கு ஏத்த மாதிரி சத்தான ஆகாரம் எல்லாம் நீ சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா நான் குண்டு புசனிக்க மாதிரி ஆயிடுவேனே. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பாப்பாவோ ஒரு பையனோ நீ பெத்து கொடுத்துட்டு என்ன வேணாலும் ஆயிக்கப்பா. அப்படியா, குத்தி விடுவேன். சரி சரி, சீக்கிரம் குடிச்சிட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்னங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ் தான். வெளியெடுத்திருப்பாங்க. என்ன, ஊர் உலகம் முழுக்க சுத்தி பிச்சை எடுத்துட்டு இப்ப என்கிட்ட பிச்சை எடுக்க வரியா? பிச்சு போடுவேன். ஐயா பிச்சை எல்லாம் எடுக்கலையா? நாங்க பிச்சை எடுக்கல.
அப்புறம் எதுக்கு என் உசுர் எடுக்கிற? ஒழுங்கு அப்ப உட்காரு, ரீட்டர்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஐயா ஐயா, அவங்கள மட்டும் வரவேணும்னு சொல்லுங்கய்யா, அடி தாங்க முடியலையா, உடம்பெல்லாம் ரத்த கண்ணி கிடக்குதியா, இதுக்கு மேல ஒரு அடி அடிச்சா கூட இந்த உசுறு தாங்காதியா, எங்களை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துருங்கய்யா, முடியலையா. இப்ப அகல் என்ன பண்ணட்டும்? என்னடா இந்த ஆளு, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராவணன் சித்தப்பன்னு சொன்ன கதையா போச்சு. நல்லா பண்ணி வாங்கிக்கிட்ட போற, அங்க பாத்து பேசுமா, இங்க பாக்காம சொல்லு என்ன பண்ணட்டும். ஐயா, நாங்க தப்பு பண்ணணும் ஐயா, இல்லன்னு சொல்லலையா, அந்த தப்ப திருத்திக்கிறோம் ஐயா. ஆமா, நீ எக்ஸாம் எழுதி இருக்க, உன் பேப்பர்ல இருக்கிறத நீயே திருத்திக்கிறதுக்கு ஒழுங்கா போய் உக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீட் ஆவந்துருவாங்க. ஐயா ஐயா ஐயா, அவங்கள மட்டும் வரவேணும்னு சொல்லுங்கய்யா, அடி தாங்க முடியலையா. ஏய், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க பண்ணின தப்புக்கு எங்க மருமக கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறோம்யா, இதுக்கு மேல அடி தாங்க முடியாதயா. உனக்கு ஒரு மருமக இருந்தாலாவது ஒரு மருமகளை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு அவ கால விழுகலாம். உனக்கு தான் ரெண்டு மருமகளாச்சு, இதுல என்ன மருமகளை கூப்பிடலாம் முதல்ல அத சொல்லு. என்னடா இந்த ஆளு, நம்மள வச்சு காமெடி இது பண்ணிக்கிட்டு இருக்காரா, இல்ல சீரியஸாதான் பேசிக்கிட்டு இருக்காரா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ரெண்டு பேரும் சீரியஸா ஆஸ்பத்திரில தான் கிடப்போம், முதல்ல சொல்ல வேண்டியது சொல்லுமா? ஐயோ, இவன் வேற சரியான நொய்ய புடிச்சவன், அந்த ஆளு கிட்ட நான் சொல்ல வரதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், இப்படி பாடா படுத்து ரயிலே. ஏய், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? வேலை தானே செஞ்சிட்டு இருக்கே, சும்மா சாரு சாரு மோருன்ட்டு இப்ப நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, என்ன மண்டை கழுந்துருச்சா? என் மருமகளை வர சொல்லுங்கயா, நான் காலையில மன்னிப்பு கேக்குறியா. அதுதான் கேட்டேல, என்ன மருமகளை அடிச்சு சொல்றது? எங்களுக்கு வெடி வச்சாலே அந்த ரெண்டாவது மருமகளையே வர சொல்லுங்க ஐயா. என்னது? ரெண்டாவது மருமகளை வர சொல்லுங்க ஐயா. ஓ சரி சரி, அப்ப ஒழுங்கா மன்னிப்பு கேக்குறியா, திரிஞ்சிருவியா, இல்ல வெளிய போனதுக்கு அப்புறம் ஆட்டம் காட்டுவியா? ஐயா, இந்த கம்பியை மட்டும் அப்படி திறந்து விடுங்கய்யா, நான் எப்படி ஆடாம அசையாம நிக்கிறேன் மட்டும் பாருங்கய்யா. ஓஹோ, அப்படியா, சரி நான் திறந்து விடுறேன், நீ போறியா? அப்படியா சார், திறந்து விடுறீங்களா? கோடி புண்ணியம் வந்து சேரட்டும், வாங்கியா வாங்கியா வாங்கியா, அந்த மேல வரத்துக்குள்ள வந்து திறந்து விட்டுருங்கய்யா, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தானையா? ஓஹோ, 5 லட்சம் ரூபாய் தெரியா, இது முதல்ல சொல்லி இருக்கலாம்ல. ஏயா, முதலே சொல்லி இருந்தா விட்டுருப்பீங்களா? இப்படின்னு சொல்லிருந்தா நீங்களே 5 லட்சம் கேட்டிருந்தீங்கன்னா நான் குடுத்துருப்பேலையா? ஷூ, நீ வேற 5 லட்சம் தாரேன்னு இப்பயும் எனக்கு கைய ஒல்லியே. சரி, இப்பயே திறந்து விட்டுறவா, இல்ல ரீட்டா வந்ததுக்கு அப்புறம் திறந்து விடுவா? சார், இப்பயே திறந்து விட்டுருங்க சார், அப்பதான் ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்பதான் 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மட்டும் கிடைக்கும், இல்லைன்னா அவங்க வந்தாங்கன்னா உங்ககிட்ட பங்கு கேட்பாங்கல்ல, அதனாலதான் சார். ஓ, அப்படி சொல்ற? ஆமா சார். எப்படிடா, எப்படி உங்க அம்மா? ஆஹா, என்னமோ நடக்க போகுதுன்னு மட்டும் புரியுது, ஆனா என்ன நடக்குதுன்னு ஒன்னும் எனக்கு புரியலையே. ஆ, 5 லட்சம் தராங்களாம், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஆ சரி. என்ன சார், உங்களுக்கு மட்டும் 5 லட்சம் தாரேன்னு சொன்னா நீங்க போன் பண்ணி யாரையோ கூப்பிடுறீங்க சார், என்ன சார் இதெல்லாம்? இல்ல இல்ல, உன்னை பார்க்க கெஸ்ட் வராங்களாம், அவங்களுக்கு ஒரு 2 லட்சம் தந்துடுறியா? என்ன சார், என்னைய கேட்ட திறந்து விட போறீங்க, உங்களுக்கு கொடுக்காம யார் கொடுக்க போறேன், குடுக்கறேன் சார், அவங்க வர சொல்லுங்க. இந்த இது 2 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரி சார், சரி சார், வரவங்கள பார்சல் பிரியாணி 2 வாங்கிட்டு வர சொல்லுங்க சார், அடி வாங்கி அடி வாங்கி உடம்பெல்லாம் மறுத்து போச்சு, அதனால சிக்கன் பிரியாணியை வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஆஹா, சிக்கன் பிரியாணியா, இன்னைக்கு எங்க அம்மாவை சுக்கு சுக்கான் உருக்க போறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு, அதனால உசாரா இருடா தேவா, இல்லன்னு வச்சுக்க உன்னையும் உங்க அம்மா உசுர் எடுத்துரும். என்ன, நான் பாட்டுக்கு பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இவர் பாட்டுக்கு வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு. டே தேவா. என்னமா? டே, நான் சார் கிட்ட எனக்கு சிக்கன் பிரியாணி 2 வாங்கிட்டு சொல்லிருக்கேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, உடனே சார் கிட்ட சொன்னா வாங்கிட்டு வருவாரு. அம்மா, வாயை வச்சிட்டு கம்மனி இருமா, ஏற்கனவே உள்ள விட்டு தோலை உரிக்கிறாங்க, நீ பண்றதெல்லாம் பார்த்தா உப்பு தண்ட மோட்டர் வாங்கின்னு புரியுதுமா? ஏன் ஒரு பயந்தா கொழி பருப்பு தினி, ஒரு ஆத்தா கறி இவ்வளவு தைரியமா இருக்கா, பையங்க எப்படி உள்ள உட்கார்ந்து நடுங்கிட்டு இருக்கானு பாரு. என்ன ரீட்டா, வந்துட்டீங்களா? ஐயோ, இது வந்துருச்சா, இது வந்தா நம்மள துவச்சு தொங்க விட்டுருமே, இது வரத்துக்குள்ள காசை கொடுத்துட்டு ஓடலான்னு பார்த்தா இந்த ஆளு பாட்டுக்கு வேணும் உட்கார்ந்து இருக்கிறது. ஆஹா, நம்ம அப்படியே குத்த வச்சு திரும்பிடுவோம், இல்லனா நம்மள திருப்பிடுவாங்க. ஐயோ, வருதே வருதே வருதே. ரீட்டா. அப்பாடா, காசு தரேன்னு இந்த ஆளை இதை நிறுத்திட்டது, பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க சார். ஏமா, அவங்களுக்கு 2 சிக்கன் பிரியாணி கொடுத்துருங்க. தெய்வம்யா, நீ தெய்வம் சார். 2 பேத்துக்கு பிரியாணி குடுக்கறதா, இல்ல ஒருத்தருக்கு மட்டுமா சார்? மேடம், நான் மட்டும்தான் 2 பிரியாணி கேட்டேன், அதுவும் சிக்கன் பிரியாணி, என் பக்கி பயபல வேணாம்னு சொல்லிட்டான், அதனால எனக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க. புரிஞ்சுதா ரீட்டா, அதுவும் இல்லாம எனக்கு 5 லட்சம் தராங்களாமா, உங்களுக்கு 2 லட்சம் தராங்களாம், அதனால அதையும் சேர்த்து வாங்கிக்கங்க.
ஓகே சார், ஓகே சார். அரசு உயர் அதிகாரிக்கு லஞ்சம் குடுக்கறியா? இன்னைக்கு இருக்கும் அவளை உனக்கு. என்ன மேடம், நீங்க பாட்டுக்குள்ள வரீங்க, போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. என்ன வேணும் என்ன வேணும்? நினைச்ச மாதிரியே நடக்குது. என்ன மேடம், போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னா கழுத்துல கைய போடுறீங்க. இந்த இப்ப இரு சிக்கன் பிரியாணி எப்படி குடுக்கறேன்னு பாரு. முடியாது. ஓசி காசு எடுத்து லஞ்சம் குடுக்கறியா? லஞ்சம் குடுக்கறியா? ஐயோ விட்டுருங்க, என்னால முடியல. அப்பா வெங்காயம் உரிச்சு சொல்லணே, வெங்காயம் உரிச்சிட்டீங்களாப்பா? அப்பா வெங்காயம் உரிச்சு சொல்லணே, வெங்காயம் உரிச்சிட்டீங்களாப்பா? எல்லாம் உரிச்சு எங்க தட்டுல எடுத்து வச்சிருக்கியா? ஆ சரிங்கப்பா, நான் பாத்துக்கிறேன், நீங்க இருங்க. சரியா, பாத்து பொறுமையா வேலை செய். ஆ சரிங்கப்பா. இந்நேரத்துக்கு தேவி இருந்தா வீட்டு மேல அம்புட்டியும் யாருக்கும் வைக்காம ஒத்தையாளா கடந்துகிட்டு செய்வா. அவ இல்லன்னு இந்த வீட்டுல என்னமோ மாதிரி இருக்கு. சமந்தி, அடடே சமந்தி, வாங்கம்மா வாங்க. சமந்தி என்ன சமந்தி, இப்பதான் வீட்டு பக்கம் வழி தெரிஞ்சதா? இத்தனை நாள் வரைக்கும் இங்கிட்டு வராமையே இருந்து புட்டீங்க. என்ன சமந்தி பண்றது, நான் வந்தாதான் மகாவுக்கு பிடிக்கிறது இல்ல. சரி விடுங்க சமந்தி, எல்லாம் மாறிடும். இப்ப கூட மாப்பிள்ள மகா முழுகாம இருக்கான்னு சொன்னதுதான் எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அதனாலதான் ஒடியாந்துட்டோம். புள்ளை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பாத்துட்டு போவோம்னு. மகா எங்க சமந்தி, கண்ணுக்குள்ளேயே இருக்கு புள்ளைய பாத்து இத்தனை வருஷம் ஆயி போச்சு, எங்க சமந்தி இருக்கா? என்னதான் சொந்தம் வராது பிள்ளைங்கள. சும்மாவே இவன் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னா, இப்ப வேற நாங்க வந்து நிக்கிறோம், என்ன ஆட்டம் கட்ட போறான்னு தெரியலையே. தண்ணி மொந்து கொடுக்க கூட இந்த வீட்டுல யாருமே இல்ல. ஐயோ நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ அம்மா, உடம்பு வர முடியல, எந்திரிக்க கூட முடியல. அம்மா நம்மளே எந்திரிச்சு போய் தான் குடிக்கணும் போலயே. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நமக்கு முடியலனாலையும் ஒருத்தர் கூட கூட இல்ல. அம்மா ஐயோ தண்ணி தாகமா இருக்கே. சாப்பிடாம இருக்கிறதுனால தலையெல்லாம் வெற சித்திர மாதிரி இருக்கு. யாரும் நமக்கு துணையே இருக்க மாட்டாங்க. நம்மளே போய் கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுவோம், இல்லைன்னா உடம்புக்கு ஏதோ ஆயிடும். ஏதோ ஆனா கூட யாரும் நம்மளையெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அம்மா குடிச்சிட்டேமா. கூடாது. மகா கண்ணு தோற. மாமா அத்தை முன்னாடி வாங்க. என்னங்க இதுதான் சர்ப்ரைஸா? இத